நிலம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தைய பதிவுகளில் வந்து நிறையா வந்து மூலிகைகளை பற்றி நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மலைப்பயணம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பயணத்தை தான் நம்ம பதிவு செய்ய போகிறோம். நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையம், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பிகை அணை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இந்த கோம்பிகை அணை பார்த்திங்கன்னா அந்த கல்வராயன் மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. கல்வராயன் மலையினுடைய சிறப்புகள், இயற்கை வளங்களை வந்து நம்ம வந்து அழகாக பதிவு செய்ய போகிறோம். நம்ம வாங்க போகலாம். இந்த அழகான கல்வராயன் மலையினுடைய அடிவாரத்தில் இந்த கோம்பிகை அணை டேம் இருக்குது. அந்த அணையை ஒட்டி உள்ள சாலையில் தான் இப்போ நம்ம வந்து பயணம் செஞ்சிட்ருக்குறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பரிகம் அப்படிங்கிற வந்து ஒரு ஊர் வருது. அந்த ஊரை தாண்டி தான் இப்போ நம்ம வந்து இந்த மலைக்கு பயணம் செய்ய போகிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட மலையை நெருங்கிட்டோம். இப்போ நமக்கு எதிராக தெரிகிற இந்த மலையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து இங்கே நம்ம அந்த மலையை நெருங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான காற்று, ரொம்ப ஒரு ரம்மியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பரிகங்கிற ஊரை வந்து நம்ம வந்துட்டோம். பரிகத்திலிருந்து மேற்கு பக்கம் அதாவது இடது பக்கமாக திரும்பினோம்னா மலைக்கு போகிற பாதை வருது. அந்த பாதைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் தாண்டினோடனே நம்ம வந்து நேரடியாக வந்து மலைக்கு போகிற பாதையில் நம்ம வந்து மலைக்குள்ளே போகலாம். வந்து நம்ம வந்து அந்த செக் போஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம மலை பாதைக்குள்ளே வந்து பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இந்த உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் அடர்த்தியான மரம், ரெண்டாவது வந்து அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலு 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 நல்ல காற்று, நல்ல வந்து ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையினுடைய தரைமட்டத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் வியூவில் பார்க்கும்போது இங்கே கீழே அந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. நிறையா வந்து பயிர் செஞ்சிருக்கிறதால் நல்லா பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது. இப்போ வந்து இந்த கல்வராயன் மலை வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 2700 அடியிலிருந்து 4000 அடி வரைக்கும் உள்ள மலைகள்லாம் இருக்குது. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒரு பகுதி, அதாவது வந்து இந்த மலைக்கு கிழக்கு பக்கத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதாவது தென்மேற்கு பகுதியில் வந்து சேலம் தருமபுரி மாவட்டமும், அதேமாதிரி இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் வந்து திருவண்ணாமலை மாவட்டமும் இதனுடைய தொடர்ச்சிகள் உண்டு. இப்போ இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் நிறையா இருக்குது. இங்கே வந்து பழங்குடியின மக்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான தொழில் வந்து விவசாயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூலிகை, அதாவது வந்து காப்பி தோட்டம். அடுத்தது வந்து கடுக்காய் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மலை. இது நிறைய பல வகைகள் வந்து இங்கே இது பண்ணுவாங்க, தேன் எடுத்தல். இப்படி வந்து நிறைய இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்த மலையில் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய அருவிகள் வந்து இந்த மலையில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு மேற்பட்ட அருவிகள் வந்து இந்த மலையில் இருக்குது. பயணத்தை தொடர்கிறோம். போகிற வழியில் பல சிறப்புகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோம்பிகை அணையினுடைய முகப்பு தோற்றம், அதாவது கோம்பிகை டேம் வியூ பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். இங்கேருந்து இந்த கோம்பிகை அணையினுடைய முழு பாகமும் நல்லா தெளிவாக தெரியுது. இந்த டேம்னுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 ஏக்கர் கொண்ட இந்த பரப்பளவில் இது முழுவதும் வந்து நீர் தேங்கி இங்கே உள்ள ஒரு 50-53 கிராமங்களுக்கு வந்து இந்த நீர்ப்பாசனம் விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேமில் வந்து தண்ணீர் வந்து குறைவாக இருக்குது. இது வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் முழுவதும் வந்து நீர் நிறைஞ்சிருக்கும். இப்போ விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விட்டதுனால ரொம்ப வந்து குறைவாக இருந்துகிட்ருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த டேம்னுடைய வியூ வந்து ரொம்ப அழகாக ரம்மியமாக தெரியுது.
வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த டேம்னுடைய சுவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம்னுடைய தடுப்பு சுவர். இந்த டேம் தடுப்பு சுவர் ஒட்டி தான் வந்து நமக்கு அந்த ரோடு பாதை வருது, அது வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கேருந்து பார்த்தா நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிமலை வந்து ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. போகிற வழியில் நம்ம என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த மலைப்பாதையில் வந்து நிறைய விலங்கினங்கள் இருக்குது சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்குகள் நிறைய வந்து இருக்குது, நம்மளால அந்த காட்சிகளை பார்க்க முடியுது, ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேல் பரியம், அதாவது வந்து அந்த மலை மேலே ஏறும்போது முதல்ல வரக்கூடிய அந்த ஊர் வந்து மேல் பரியம். இப்போ அங்கே தான் வந்திருக்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஊர் நிறைய வீடுகள் இருக்குது, ஆனால் வந்து அதிக அளவில் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. பஸ் ஸ்டாப்பு இந்த மேல்பரிகம் அப்படிங்கிற அந்த கிராமத்தை தாண்டி அந்த சாலை ஓரத்தில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆறை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து ஆற்று பாதை வந்து நம்ம தெரியுது. இது பார்த்திங்கன்னா மலைகளுக்கு இடையில் இது போகுதுங்க. அதாவது வந்து இந்த கல்லூராயின் மலையில் பெய்யக்கூடிய மலை முழுவதும் வந்து இந்த ஆறு வழியாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்படை, பரங்கிநத்தம், பொட்டியம், மல்லிகைப்பாடி இப்படி வந்து அந்த சிற்றூர்கள் இருக்கக்கூடிய ஆறோடு அந்த ஆற்று வழியாக போய் இந்த டேமில் வந்து இந்த தண்ணி வந்து கலக்குது. அதுதான் அந்த அழகான அந்த காட்சியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். மழைக்காலங்களில் இந்த ஆற்றுப்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய காட்சிகள்லாம் நல்லா பார்க்குறது சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலமாக இருக்கிறதுனால நீர் வந்து சிறிதளவு வந்து போயிட்டுருக்குது, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த மலைப்பாதையில் நம்ம வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட இடத்துலேருந்து அந்த சாலையை இரு மடங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்த இந்த காட்டு மூங்கில் வந்து வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து சுவாசம், அதாவது வந்து அளவுக்கு அதிகமான காற்று இங்கே வீசுறதுனால வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு சுவாசம் கிடைக்கிது நமக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூங்கில் காற்று, மூங்கில் மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்று அளவுக்கு அதிகமாக வந்து ஆக்சிஜன் வெளியிடுதுன்னு சொல்லி டபிள்யூஹெச் வந்து சொல்லுது. அதாவது வந்து இந்த மூங்கில் மரம் நல்லா அடர்ந்து நிறைய இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இந்த சாலையில் இரு மடங்குமே வந்து ஓங்கி வளர்ந்த அந்த மூங்கில் மரங்கள் இருக்குது. இப்போ இந்த நல்லா தளஞ்சிருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செழித்து வளரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சிலிருந்து நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலங்கள், அதாவது வந்து மலை சரிவில் வந்து அதிகமாக வந்து மரவள்ளி வந்து அவங்க பயிர் வச்சுருக்கிறாங்க. மரவள்ளி செடி வந்து மானாவரி பயிர், அதாவது வந்து மழை பொழியும் போது அந்த நீர்லேருந்து தான் அது உறிஞ்சி வரும், நீர்லாம் பாய்ச்ச முடியாது. நல்லா செழிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிலத்தை திருத்தி அதில் வந்து அந்த வயல்வெளியில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து விவசாய நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா சீர்படுத்துகிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சமப்படுத்துறதுக்கு நவீன எந்திரங்கள் ஜேசிபி இந்த மாதிரிலாம் கொண்டு நம்ம சமன்படுத்துவோம், இங்கே அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. இவங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆதியில் வந்து பயன்படுத்தின மாதிரி வந்து அந்த மாடுகள் கட்டி, அதை பார்த்திங்கன்னா அந்த மாடு கட்டி அதில் வந்து அந்த மண்ணை வந்து வெட்டி சமன்படுத்துகிற ஒரு அற்புதமான காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம். ரொம்ப வந்து ஒரு அழகான காட்சி. இந்த மாதிரி வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து சமன்படுத்தி தான் அவங்க வந்து பயிர் செஞ்சிட்ருக்குறாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை பாதையில் அடுத்துதான் நம்ம வந்து குண்டியானத்தம் அப்படிங்கிற அந்த ஊர்கிட்ட நம்ம வந்துருக்குறோம், பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பெரியார் நீர்வீழ்ச்சி அந்த இடத்துலலாம் இருந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த அருவியிலிருந்து தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து என்னுடைய நீர் வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலேருந்து இந்த தண்ணி கொட்டுறது வந்து இந்த காட்சிகள் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதில் வந்து நம்ம குளித்தோம்னா நிறைய இந்த மூலிகை கலந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயெல்லாம் நீங்கும். ஒரு அருமையான இடம் இது. வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா சுற்றி வந்து மலையாக இருக்குது. இந்த மலைக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலங்களை வந்து இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், அதாவது மூலிகை மரங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாய பயிர் செஞ்சுருக்கிறாங்க. வீடுகள்லாம் தனித்தனியாக வீடு, அது சுற்றியும் மரங்கள். இந்த காட்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு இனிமையான காற்று, அதாவது அந்த மலை பகுதிக்கு இந்த இடத்துல வரும்போது ஒரு மனசெல்லாம் ரொம்ப ஒரு இதமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான காட்சி இது. நல்ல அழகான ஒரு இடம் பார்த்திங்கன்னா, நல்ல சரிவில் சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த சரிவிலே அந்த பயிர் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான காட்சி. நம்ம வந்து ஒரு கடல் மட்டத்திலேருந்து ஒரு 2000 அடி உயரத்தில் நம்ம மேலே வந்து பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமமான பகுதியாக இருக்குது. மேலே இங்கே நிறைய மரங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பலா மரம், மா, வாழை, கடுக்க மரம், இந்த மாதிரி நிறைய நல்ல உயரமான மரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த மலை பயணத்தில் கொடுந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ சுமார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 200 வீடுகள் கம்மி இல்லாமல் இங்கே வீடுகள் இருக்குது. கஷ்டா. நம்ம வந்து கரியாலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஊருங்க. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோடை விழா நடக்கும். இப்போ வந்து இந்த இடம் தான் வந்து கோடை விழா நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் இந்த மலைவாழ் மக்களினுடைய பாரம்பரிய கலைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை விழா நடக்கிறப்ப அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இந்த கோடை விழா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து நடைபெறும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு விழாவாக அதை வந்து கொண்டாடிட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேராப்பட்டு பிரிவு ரோடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனால் வெள்ளிமலை 3 கிலோமீட்டரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ரைட்டு திரும்பினோம்னா சேராப்பட்டு 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேராப்பட்டு ஊர் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நேராக வந்து வெள்ளிமலை நோக்கி போயிட்டுருக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருக்கக்கூடிய இடம் வந்து படகு இல்லம். அது அதில் தான் நம்ம வந்துட்டுருக்குறோம். இங்கே படகு இல்லம் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையால் உருவாக்கப்பட்டது. இங்கே வந்து நீர்வரத்து அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டில் வந்து நம்ம பயணம் செய்யலாம். இப்போ வந்து நீர்வரத்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ அந்த பயணத்தை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்கா இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் சுற்றுலா பயணிகள் வரும்போது குழந்தைகள் விளையாடுறதுக்கு உண்டான சிறுவர் பூங்கா. சுற்றியும் வந்து மலை, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து
தண்ணி வந்து தேங்கி நிற்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே போகக்கூடிய ஒரு ஆறு இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். நம்ம பாருங்க, ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து இப்போ குறைவாக இருக்குது. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த போட் ஹவுஸ் வந்து அப்போ ரன் பண்ணுவாங்க. சுற்றி மலை, அந்த மலையினுடைய மலையில் பெய்யக்கூடிய அந்த நீர் வந்து பல ஓடைகள் வழியாக அந்த படகு துறைக்கு வருது. அந்த படகு துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து ஒரு பெரிய ஓடையை நோக்கி வந்து தண்ணி கீழே அருவி போயிட்டுருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனில் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அந்த நீர்வரத்து இருக்கும். இப்போ வந்து இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு நீர்வரத்து தான் வந்துட்டுருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து மேகம் ஃபால்ஸ் சொல்லக்கூடிய மேகம் நீர்வீழ்ச்சி இருக்குது. அது வந்து நம்ம வந்து தனி ஒரு வீடியோ பதிவில் அதை நம்ம தனியாக வந்து பதிவு செய்யலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகுத்துறை பக்கத்திலே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், அதாவது வந்து சிறுவர் பூங்கா இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு வந்து நல்லா கண்டு கழிக்கூடிய இடம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு உண்டான விளையாட்டு சாதனங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம வந்து கோடை காலங்களில் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபேமிலியோடு வந்து இந்த சுற்றுப்பயணத்தை நம்ம வந்து பார்க்க கண்டு கழிக்கலாம். ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய இந்த குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த சாதனங்கள் எல்லாமே விளையாட்டு சாதனங்கள் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃபேமிலியோடு வந்து இந்த சுற்றுலா பயணத்தில் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த இடம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து குறைவான செலவில் ரொம்ப குறைவான செலவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது. இப்போ இந்த கல்லூராயன்மலையுடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிமலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்கா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் பூங்கா வரைக்கும் நம்ம வந்து பல சிறப்புகளை வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெள்ளிமலை, கருமந்துரை, மற்ற பகுதிகளுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பதிவு செய்யிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதனுடைய நிறைய குறைகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.